வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்ம பேச பொறுத்த தலைப்பம்னா அத்தையின் கனவு என்ன ஆச்சு நாட்டாமல் சொல்லுங்கள். அதாவது நடிகர் சரத்குமார் தனது சமத்துவ மக்கள் கட்சியை பிஜேபியுடன் இணைத்து கொண்டார். இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் வரக்கூடிய ஆசை தமிழ்நாட்டை எப்படியாவது தமிழ்நாட்டில் எப்படியோ முதலமைச்சர் ஆகணும், அந்த முதலமைச்சர் நாற்காலியை கைப்பற்றணுங்கிற ஆசை, இது எல்லாத்துக்குமே இருக்குது. கரெக்டாக எம்ஜிஆர் காலத்திலேருந்து, எம்ஜிஆர் காலத்துக்கு அடுத்து நடிகர் சிவாஜி வந்திருக்காரு, டி ராஜேந்தர், அப்புறம் பாக்யராஜ், இதுக்கு அடுத்து நிறைய பேர் சொல்லிக்கலாம். ரீசெண்டாக சொல்லணும்னா நடிகர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். விஜயகாந்துக்கு அடுத்தாப்புல நடிகர் சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார். நடிகர் சரத்குமார் கட்சி ஆரம்பித்த வருடம் வந்து 2007 ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி தன்னோட கட்சி ஆரம்பிக்கிறார். முதல் மீட்டிங் வந்து மதுரையில் போடுதார். மிகப்பெரிய உள்ள தன்னுடைய தனக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பட்டாளம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு இயக்கம் இருக்குதுன்னு சொல்லி, கட்சி இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய கட்சியை ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி 2007 ஆரம்பிக்கிறார் கட்சியை. அதுக்கு பிறகு இவர் திமுகவுக்கு போகிறாரு, அதிமுகவுக்கு போகிறாரு, அப்புறம் இப்படியே திமுக அதிமுக மாறி மாறி போய்கிறதா. இவர் ஆரம்ப காலத்தில் வந்து திமுகவோட நியமன எம்பியாக இருந்தார். அதுக்கப்புறம் அதிமுக பக்கம் போனார். இப்படி மாறி மாறி கட்சி ஆரம்பிக்க முன்னாடி திமுகவோட நியமன எம்பியாக இருந்தார். அதுக்கு அடுத்தப்போ கட்சி ஆரம்பித்த பிறகு அதிமுக போனார், அதிமுக பக்கம் திமுக போனார். இப்படி மாறி மாறி ரெண்டு பக்கமும் மாறி மாறி போய்கிட்டு இருந்தார். அப்புறம் அதிமுகவிலிருந்து தெங்காய சோதில மறைந்த முன்னாள் முதலமைச்சர் தெங்காய சோதில நிப்பாட்டினாங்க. தெங்காய சோதில நின்று ஜெயிச்சார். அதுக்கு பிறகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்கள சரத்குமாரை வந்து திருச்செந்தூர் தொகுதியில் நிப்பாட்டினாங்க. ஆனால் சரத்குமார் நினைச்சிட்டார், திருச்செந்தூர் தொகுதியில் தோத்துட்டார். அதுக்கு பிறகு மறுபடியும் இதே மாதிரி திமுக சைடு போனார், அப்புறம் அதிமுக சைடு, இப்படி மாறி மாறி இதே வேலையாக பண்ணிக்கிட்டே இருந்தார். இது இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ நடிகர் சரத்குமார் கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்து இந்த 2007 ஆரம்பித்தார், கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷமாக மாறி மாறி திமுக இல்லை அதிமுக இப்படி மாறி மாறி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கு இப்போது சரத்குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய கட்சியை கலைச்சிட்டு, அதாவது தன்னுடைய கட்சியை இணைஞ்சிட்டாருன்னா பிஜேபி கூட இணைச்சிட்டார். இதுதான் உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அவரோட சரத்குமார் அத்தையோட ரொம்ப ஆசை என்னென்னா, தன்னுடைய மருமகனை எப்படியாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதை அவரே ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு, எங்கள் அத்தை ரொம்ப ஆசைப்பட்டாங்க, என்னைய முதலமைச்சராக பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னு அவரே கிட்டத்தட்ட ஒரு சில நாட்கள் முடிய ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. இப்போ என்னென்னு தெரியல, அத்தையோட ஆசை அத்தையின் கனவு கனல் நீராக போயிடுச்சா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல. உண்மையிலே அண்ணனுக்கு, சரத்குமார் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு இப்படி பிஜேபி பக்கம் ஜாயின் பண்ணிட்டார். பிஜேபி பக்கம் ஜாயின் பண்ணதுனால அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கான்னு கேட்டால், தமிழ்நாட்டில் எப்போதுமே பிஜேபிக்கு நல்ல எதிர்காலம் கிடையவே கிடையாது. இது அண்ணனுக்கு தெரியுமா என்னென்னு சரியாக எனக்கும் தெரியல. ஏன் இப்படி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. நாட்டாமல் உங்களை நம்பி கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் லட்சக்கணக்கான இளைஞர்கள், உங்கள் சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் நாங்கள் இருக்கிறோம், நீங்களே இப்படி பண்ணலாமா, திடீர்னு இப்படி கட்சியை பிஜேபி கூட இணைக்கலாமா, உங்களுக்கே நல்லதா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆச்சு. நீங்கள் இன்றைக்கி முதலமைச்சராகிருங்க, நாளைக்கு முதலமைச்சராகிருங்கன்னு உங்கள் அத்தை ரொம்பவும் கனவோடு காத்துக்கிருக்காங்க. நீங்கள் உங்கள் அத்தையோட கனவுக்கு குழி தோண்டி மண்ணை புதைச்சிட்டு இப்படி பிஜேபி பக்கம் நீங்கள் ஜாயின் பண்ணலாமா, உங்களை நம்பி இருக்கிற நாங்கள் எங்களோட நிலைமை என்ன, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ திடீர்னு ஏன் பிஜேபி பக்கம் ஜாயின் பண்ணிங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருக்க வேண்டாமா, உங்கள் அத்தை உங்களை எவ்வளோ நம்பினாங்க, என் மருமமே எப்படியாவது தமிழ்நாட்டு முதலமைச்சராக கண்டிப்பாக வருவாங்க ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. எங்களை விட உங்கள் அத்தை தான் ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. என்னுடைய மருமே கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக கண்டிப்பாக வந்துடுவார் அப்படிங்கிற ரொம்ப ஆசையோடு இருந்த உங்கள் அத்தையை இப்படி ஏமாற்றலாமா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் அத்தை உங்களை எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க, எவ்வளோ கனவு கண்டுக்கிட்டு இருந்தாங்க, என் மருமே கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகணும், நீங்கள் தான் சொன்னீங்க. எங்கள் அத்தை எங்கள் அத்தை கனவு கண்டுக்கிருக்காங்க, நான் முதலமைச்சர் ஆகணும்னு நீங்கள் தான் சொன்னீங்க. இப்படி கனவு கண்டு இருந்த உங்கள் அத்தையை நீங்கள் இப்படி நட்டாத்த விடலாமா, உங்கள் அத்தையோட கனவு காணல் நீரா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இப்படி பிஜேபி பக்கம் போகிறதுனால உங்களால் ஜெயிச்சிட முடியுமா, பிஜேபி பக்கம் போனால் மாத்திரம் உங்களால் வளர்ந்துட முடியும்னு நீங்கள் நம்புகிறீங்களா, உங்களுக்கு இப்போ தெரியாது, ஆனால் காலம் உங்களுக்கு சொல்லும் பிஜேபி பக்கம் போனது எவ்வளோ பெரிய தவறு என்பது காலம் உங்களுக்கு சொல்லும். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிட்டீங்க. எனிவே நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் கடைசியில் எங்களை விடுங்க, நாங்களாவது ஏதோ ஒரு இதுங்க, ஆனால் உங்கள் அத்தையோட கனவை கடைசி வரைக்கும் கனல் நீராக ஆக்கிட்டு போயிட்டீங்களே. நன்றி, வணக்கம்.